Hi, hello friends and welcome back to another ESL video. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் ப்ரீவியூ அண்ட் அனாலிசிஸ் அண்ட் தாப்பா பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி ப்ரோ ட்ராகோஸ் கூட இன்டராக்ட் பண்ணேன்னு கேட்டுருக்கீங்க அண்ட் எப்படி ப்ரோ சேனலை ப்ரோமோட் பண்ணலான்னு கேட்டுருக்கீங்க. நான் ட்ராகோஸ் கூட இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி நிறைய டைம் பண்ணியிருக்கேன். நேற்று நைட் வந்து ப்ரோமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு ப்ரோமோட் பண்ணி கொடுத்துருந்தாரு. அதில் வந்த வீடியோ தான் அது. ஓகேவா, எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சா? சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Guys, subscribe to All Sport Tamil channel. நம்ம எடுத்த உடனே தாப்பா பத்தி பேசிடலாம். தாப்பா பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் கத்தார் அகேன்ஸ்டா விளையாடல, பிகாஸ் கொரோனா செக் பண்ணும் போது அவருக்கு பாசிட்டிவ் வந்துடுச்சு. அப்புறம் செகண்ட் டைம் செக் பண்ணாங்க இப்போ ரீசெண்டா, அப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு நெகட்டிவ் என்ற நியூஸ் வந்துடுச்சு. அவர் பாத்தீங்கன்னா நேற்று தான் வந்து ட்ரைனிங் செக்ஷனுக்கு போயிருக்காரு. அவரே அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டிருந்தாரு, நேற்று தான் அவர் வந்து ட்ரைனிங் செக்ஷன் போனார். அப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கஸ் ஆல்சோ ட்வீட் போட்டிருந்தாரு, இது தாப்பா பாத்தீங்கன்னா கொரோனா நெகட்டிவ் வந்துடுச்சு. அவர் பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து ட்ரைனிங் செக்ஷன் போனார், பட் பங்களாதேஷ் கூட விளையாட வரான்னு கன்ஃபார்ம் நியூஸ் சொல்ல முடியாது. அது வந்து கோச்சை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. தாப்பா பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் செக்ஷன் வந்தாச்சு, நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அகேன்ஸ்டா பெஞ்சில் இருப்பார், பட் பிளேயிங் லெவலில் இருப்பாரான்னு தெரியல. அதை பற்றி பேசலாம். சரி வாங்க. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கத்தார் அகேன்ஸ்டா இந்தியா வந்து ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். இந்தியா வந்து 1-0 தோத்துருந்தாங்க. 10 பேரை வச்சுட்டு அண்ட் ஸ்ட்ரீமேக் சூஸ் பண்ணேன். ஒஸ்டான பிளேயிங் லெவலில் வச்சுட்டு நம்ம வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து 1-0 தோத்தோம். ஒரு நல்ல ஆனால் நல்லா பிளே பண்ணியிருந்தாங்க எல்லாருமே, ஒரு குட் பிளேயிங் நான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்ட் டீம் தான். கத்தார் மாதிரி பெஸ்ட் டீம்னா கிடையாதுங்க, அவங்களும் ஒஸ்ட் டீம் தான். கண்டிப்பாக பங்களாதேஷ் கூட நம்ம வின் பண்ணியே ஆகணும். அவங்க கூட வின் பண்ணால் தான் நம்ம தேர்ட் பிளேஸில் ஃபினிஷ் பண்ண முடியும். இன்னும் 2 மேட்சஸ் இருக்குது, பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான். 2 மேட்ச் நம்ம வின் பண்ணால் தான் தேர்ட் பிளேஸில் ஃபினிஷ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம வின் பண்ணணும்னா நம்ம என்ன ஸ்டார்டிங் லெவனை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, என்னோட ஸ்டார்டிங் லெவன் தான் இது. நான் கோல் கீப்பராக குர்பீத் சிங் சந்து சூஸ் பண்ணுறேன். அண்ட் டிஃபென்ஸில் சானான் ஜிங்கனன் பிரீத்தம் கோட்டல் அண்ட் ஆஷிக் குருனியன். ஆஷிக் குருனியன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டாக்ல இன்வால்வ் ஆனார். இந்த மேட்ச் வந்து டிஃபென்ஸ்லையும் நல்லா பண்ணணும்னு நம்புவேன், நம்பலாம். அண்ட் பிரீத்தம் கோட்டல் வெறித்தனமாக பண்ணார். அண்ட் ஜிங்கன் பார்த்தீங்கன்னா வேற லெவலு, வந்து உசுரை கொடுத்து ஆடினாரு. ஜிங்கன் அண்ட் குர்பீத் சிங் சந்து தான் நல்லா பிளே பண்ணியிருந்தாங்க நான் சொல்லுவேன். அண்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா தாப்பா அண்டு சுரேஷ் சிங் சூஸ் பண்ணுறேன். சுரேஷ் சிங் வந்து கண்டிப்பாக இருப்பார். தாப்பா வந்து இருப்பாருன்றது வந்து ஒரு டவுட் தான், பிகாஸ் தாப்பா வந்து இப்போ தான் வந்து ட்ரைனிங் செக்ஷனுக்கே வந்திருக்காரு. பெஞ்சில் வேணால் இருக்கலாம், மேபி சப்ஸ்டியூட்டில் வரலாம். ஸ்டார்டிங் லெவலில் இருப்பார்ன்றது ஒரு டவுட் தான். தாப்பாவை நம்ம சூஸ் பண்ணலாம், அப்பியாவை சூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்பியா பார்த்தீங்கன்னா ஒரு யங் பிளேயர், அவர் வந்து ஆட டைமில் வந்தார், ஒரு நல்ல பிளே பண்ணியிருந்தார் சொல்லலாம். அண்ட் நம்ம அட்டாக் மிட்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா மன்வீர் சிங். மன்வீர் சிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் நல்லாவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல தான், பட் இருந்தாலும் இன்வால்வ் ஆனார் அட்டாக்ல நிறையாவே. ஒரு சான்ஸ் கூட மிஸ் பண்ணியிருந்தார். நான் வந்து மன்வீர் சிங்கவே ட்ரை பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா கிளென் மார்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஒரு மீடியமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் லாஸ்ட் மேட்ச்சை. அவரை தூக்கிட்டு நான் வந்து பிராண்டனை சூஸ் பண்ணுறேன். பிகாஸ் பிராண்டன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பிளேயர், அவர் வந்து இன்ஜுரியிலேருந்து வந்தாலும் நல்ல பிளேயர் தான். நான் வந்து பிராண்டனை சூஸ் பண்ணுறேன். கிளென் மார்டின்ஸை சப்ஸ்டியூட்டில் வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு பிராண்டன் வந்து நல்லா பண்ணாத ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கிளென் மார்டின்ஸை கொண்டு வரலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா சாந்தே வந்து நான் வந்து சூஸ் பண்ணுறேன் பிபின் சிங் பதிலாக. பிபின் சிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அந்தளவு சொல்லிகிறவங்கள பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. நான் வந்து சாந்தே வச்சு சூஸ் பண்ணுறேன். அண்ட் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா த கேப்டன் லீடர் லெஜண்ட் த சுனில் சேத்ரி. சுனில் சேத்ரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது, சப்ஸ்டியூட்டை தூக்கிட்டாங்க. அவருக்கு பதிலாக உதாந்தா சிங் வந்தார், அவருடைய பிஎஃப்சி டீம் பிளேயர் தான் அவரும். இந்த மேட்ச் நல்லா பண்ணுவார் நான் நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.